செல்வி அக்கா பையனுக்கு அம்மா போட்டிருக்கான், அதனால அவங்க பையனு குணமாற வரைக்கும் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ காலையில டிஃபன் யார் பண்ணது? வேற யார் செய்யறது? அதான் பொண்ணி கடிபட்டிருக்குல்ல, அதனால ஹோட்டல்ல தான் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஹோட்டல்லையா? ஐய, ஹோட்டல்ல சாப்பிடுறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு சக்தி தம்பி இட்லி சாம்பார்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எப்பவுமே வீட்டுல சாப்பிடுறது தானே. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணும்போது ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே? சக்தி தம்பி, மத்தியானத்துக்காவது நல்ல மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நான் வேணா ஒரு நல்ல ஹோட்டல் சொல்லட்டா? ஐயோ, மறுபடியும் ஹோட்டல்ல இருந்தா? வேணவே வேணா. நீ ஐயா என்ன சக்தி தம்பி, நீங்க அத்தை வீட்ல இருக்கிறப்பதான் கிருத்திகா அமாவாசை செவ்வா வெள்ளின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி வெஜ் சாப்பிட வச்சிருவாங்க. இப்ப உங்களை யாரு என்ன கேட்க போறா? இஷ்டம் போல ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே? அதுக்கு இல்ல, நீ பொண்ணி வேற வாமிட் எடுத்துட்டு இருக்காளா? என்ன சொல்ற உஷா? சொல்லுங்க தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுல, நீ நேத்து நைட்டு அவளுக்கு ஷவர்மா வாங்கி கொடுத்த, அது அவளுக்கு ஒத்துக்கல, அதனால அவன் வாமிட் பண்ணிட்டா, அவ்வளவுதான். அதான பாத்த, நான் கூட வேற ஏதாவது காரணமா இருக்குமோ நினைச்சு பயந்துட்டேன். அப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? மத்தியான சாப்பாடும் ஹோட்டல் வந்து வேணாம்னு பொண்ணி சொல்லிட்டா. எனக்கு சரி தெரிஞ்சதெல்லாம் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான். அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, சரி ஓகே தம்பி, பாத்து பத்திரமா இருங்க. ரெண்டு நாள்ல நாங்க திரும்பி வந்துருவோம். சரி, நீ பாத்து பத்திரமா வாங்க. நீ வாக்க, அவ கிடக்குறா, அவ முகர கிட்டே பறிச்சுப்ப. என்னாச்சுங்க? நீ வாமிட் பண்ணன்னு சொன்னதும் அன்னி ஓவர் இமேஜினேஷனுக்கு போய் நீ கன்சீவா இருக்க நினைச்சிட்டாங்க போல. நீ வாமிட் பண்ணன்னு சொன்னதும் அன்னி ஓவர் இமேஜினேஷனுக்கு போய் நீ கன்சீவா இருக்க நினைச்சிட்டாங்க போல.